அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி மார்னிங் வந்து ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 12 PM ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, க்ரூடாயில், நேச்சுரல் கேஸ் எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம், என்ன டார்கெட், இந்த வாரத்தோட வீக்லியோட டார்கெட் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீ நண்பர்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் நேம் எம்சிஎக்ஸ் ட்ரைனிங் அகாடமின் தமிழ்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வீடியோலேயே நம்ம வந்து ஹோல்டிங் வச்சுருந்தோம், அதாவது மினிமம் ரிஸ்க் எடுத்து தான் வைக்கிறோம். 5000 வந்து 10000 ப்ராஃபிட் வந்துச்சா அது அன்லிமிட்டட், அது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10000 ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. காரணம் என்னென்னா மந்த் எண்டில் கொஞ்சம் ரிஸ்க்கு இருக்குது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங்லேயே நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வீக்லி டார்கெட். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பைக்கு மட்டுமே வாய்ப்பு கொடுக்குறோம், பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பைக் மட்டுமே வாய்ப்பு, க்ரூடாயில் அண்ட் நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல் சான்ஸும் கிடைக்கலாம், பை சான்ஸும் கிடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம டெக்னிக்கலாக நம்மளால் பார்த்துடலாம். இப்போ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இதோட டார்கெட் அப்படின்றத நம்ம டெக்னிக்கல் வைஸாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் மந்த் கான்ட்ராக்டை நம்ம பார்க்கலாம், நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் ஃபுல்லாகவே சரிங்களா. சரி, இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ட்ரெண்டு க்ரீனு பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இந்த ADXஓட ஸ்ட்ரென்த் இல்லாதனால பெரிய அளவில் மூமெண்ட்டு இருக்காது சரிங்களா, வாய்ப்புகள் மிக குறைவாக தான் நம்ம பார்க்குறோம். சரி, இருந்துட்டாலுமே நம்மளோட டார்கெட் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா 1800-1400 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். சரி, எப்போ சார் பை பண்ணலாம்னா இப்போதைக்கு பை பண்ண முடியுமானா இப்போ 15 மினிட்ஸ் நம்ம பார்க்குறோம். 15 மினிட்ஸ் எப்போ இருக்குது, சூப்பர் ட்ரெண்டு ரெட்டில் இருக்குது, அப்போ பை பண்ண முடியாது. அதே மாதிரி பியூர் பாயிண்ட்டு கீழே ப்ரைஸ் இருக்குது, அதாவது மந்த் எண்ட்னால உங்களுக்கு ப்ரீமியம் குறையிறதுக்கு சான்சஸாக இருக்கும் சரிங்களா. அப்போ எதுக்கு மேலே பை பண்ணணும் அப்படின்னா 17800 மேலே, அதாவது சூப்பர் ட்ரெண்டு க்ரீனாக மாறினதுக்கப்புறம் ADX சப்போர்ட் ஆச்சு அப்படின்னா மட்டும் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். இல்லை சார் அப்படின்னா ஜஸ்ட் வாட்ச் தான், ஏன்னா நமக்கு வந்து கண்டிஷன் கரெக்டாக இருந்தால் தான் நம்ம என்ட்ரி எடுக்க முடியும் சரிங்களா. ஏன்னா ப்ரீமியம் குறையிறதுக்கான வாய்ப்பாக பார்க்குறோம். ஒருவேளை 17800 பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 பாயிண்ட் வரைக்கும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி, ஒருவேளை செல் சான்ஸு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம யோசித்தோம்னா செல்லுக்கு வாய்ப்புகள் மிக குறைவாக தான் இருக்குது. 17400 கீழே பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் நம்ம செல் எடுக்க முடியாது சரிங்களா. ஓன்லி பைக் மட்டுமே ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். இந்த இடத்துலேருந்து பை சான்ஸு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. 17800 மேலே பிரேக் அவுட் ஆகுதுன்னா நீங்கள் தாராளமாக பை சான்ஸ் எடுத்துக்கலாம், தவறு இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இப்போ பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் டென் கிரீன் ADX ஓரளவுக்கு பை சான்ஸில் தான் இருக்குது. எதுக்கு மேலே சார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 42600 பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆகணும் சரிங்களா. இப்போ டெய்லியில் வச்சு பார்க்குறப்ப எல்லாமே கண்டிஷன் கரெக்டாக இருக்குது. அது லாஸ்ட் வீக்கோட ஹை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டேஸாக நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகலை. அப்போ 42600 பிரேக் அவுட் ஆகிறப்ப நமக்கு பெரிய மூமெண்ட் இருக்கிறதுக்கு சான்சஸ் மிக அதிகமாக தான் இருக்கும் சரிங்களா. எதனால் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டெய்லியில் எல்லாமே நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பை தான். நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பைக்கு மட்டும்தான் ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு பையில் இருக்குது, ஆனால் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு அந்தளவுக்கு உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங் ஆகலை சரிங்களா. ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னா ஒரு 500-600 பாயிண்ட்டும், பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு 1500-2500 பாயிண்ட்டும் சான்சஸ் மிக அதிகமாக இருக்கும் சரிங்களா. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரூடாயில் அண்ட் நேச்சுரல் கேஸை பார்த்துக்கலாம். எல்லாமே நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட். இப்போ க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் டன் க்ரீன், ரெண்டு இண்டிகேட்டர் பைக்கு ப்ரிஃபரன்ஸ், ADXஓட ஸ்ட்ரென்த்தே கிடையாது. சரி, இந்த இடத்துல என்ன சொல்ல சொன்னோம், 6340 கீழே செல் சான்ஸும், பை அப்படின்னா 6440 மேலே பை சான்ஸு. ஆனால் டெய்லியில் பை இருக்கிறனால நம்ம வந்து இன்னும் செல் சான்ஸுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கல, ஏன்னா இறங்குற மாதிரி இறங்கிட்டு மீண்டும் ரிவர்ஸ் ஆகிடும். மோஸ்ட்லி இந்த வாரம் ஃபுல்லாகவே நிஃப்டி, சாரி, க்ரூடாயில், நேச்சுரல் கேஸ், நிஃப்டி, பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பெரிய அளவில் நீங்கள் என்ட்ரி எடுக்க வேணாம், ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். 1ஆம் தேதியிலேருந்து, அது மண்டேலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நியூ கான்ட்ராக்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்து கண்டிஷன், அதாவது ட்ரெண்டு வந்து ஈஸியாக நம்மளுக்கு தெரிஞ்சிடும், அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டாங்கிறது சரிங்களா. அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். இந்த மாதிரி ரேஞ்ச் போனில் தான் ட்ரேட் ஆகும், காரணம் என்னென்னா ப்ரீமியம் குறையிறதுக்காக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு ஃபுல்லாகவே ரேஞ்ச் நல்ல ஒரு பை சான்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 203 மேலே பிரேக் அவுட் ஆகணும். செல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 196 கீழே பிரேக் அவுட் ஆகணும். இப்போ டெய்லியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் சரிங்களா. ஏன்னா ஆல்மோஸ்ட்டு க்ளோசிங் ஆக போகுது. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பை சான்ஸ்லாம் கிடைக்கல சரிங்களா. அதே மாதிரி செல்லுக்கும் இந்த இடத்துல கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவாக தான் நம்ம பார்க்குறோம். அது 193 கீழே பிரேக் அவுட் ஆகிறப்ப செல் சான்ஸ், பை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 203 மேலே பை சான்ஸ். இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் நேச்சுரல் கேஸ் மூவ்மெண்ட்டில் க்ரூடாயில் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணோம். நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் வீக்கில் மிகப்பெரிய அளவில் ப்ராஃபிட் சரிங்களா. இந்த வாரத்தில் இந்த மாதிரி கண்டிஷனில் தான் இருக்குது, ஓன்லி பையில் தான் இருக்குது, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் எடுத்து வச்சோம் அப்படின்னா ப்ரீமியம் குறைஞ்சிரும், அதனால தான் நம்ம இந்த வாரத்தில் எடுக்க வேணாம், சின்ன ரிஸ்க் எடுங்க,
வாய்ப்பு கிடைச்சா ப்ராஃபிட் கிடைக்கும், இல்லை சார் ப்ரீமியம் குறைஞ்சிடும். அதே நெக்ஸ்ட் வீக்கில் ப்ரீமியம் குறையாது, ஏன்னா மந்த் ஆரம்பம் எக்ஸ்ட்ராடனரி ப்ராஃபிட் பண்ணிடலாம். சரிங்களா, மீண்டும் ஈவினிங் மட்டும் சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.